ஜனநாயக கூட்டணியில் பிளவு. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி. அதிமுக தனித்து களம் இறங்குகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் எடுக்கப்படும் முடிவுகள்தான் புதுவையிலும் பின்பற்றப்படும். புதுவையில் மாநில கட்சியான என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரங்கசாமிதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக உள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக தொகுதி பங்கீடு செய்து போட்டியிட்டது. இதில் அதிமுக போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. இதனால் அதிமுக சட்டசபையில் இடம்பெறவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. ஆட்சியில் அதிமுக இடம்பெறாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்ததால் ஆளும் கூட்டணிக்கு ஆதரவாக புதுவை அதிமுக செயல்பட்டு வந்தது. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழகத்தில் அதிமுக விலகி இருப்பதால் புதுவையிலும் கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது. ஆனால் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்கிறது. என்ஆர் காங்கிரசிற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்களும், பாரதிய ஜனதாவிற்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். இது தவிர பாரதிய ஜனதாவை ஆதரிக்கும் 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும், 3 பாரதிய ஜனதா நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசுக்கு ஆதரவாக உள்ளனர். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இணைந்துள்ளதால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுவையில் நடக்கிறது. இதனால் இந்த 2 கட்சிகளும் பிரிவதற்கு வாய்ப்பில்லை. புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறுவதால் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் எதிர்கட்சிகளாக திமுக, காங்கிரஸ் உள்ளது. இதில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் நேரடியாக மோதும் சூழ்நிலை இருந்து வந்தது. தற்போது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருப்பதால் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி உருவாகியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் கூட்டணி கட்சிகளோடு புதுவையிலோ அதிமுக கூட்டணி அமைத்து தனியாக தேர்தலை சந்திக்க உள்ளது.